அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நேரத்திலும் உங்களுக்கு நேராய் வருகிற வார்த்தை, பரத்திலிருந்து வருகிற வார்த்தை, பரலோக தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை என்பதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்க. நீங்களும் நானும் சரீரப்பிரகாரமாக ஒருவரை ஒருவர் பார்க்க முடியல. ஆனால் இப்போது நான் பேசுகிறதை யூடியூபோ ஃபேஸ்புக் மூலமாகவோ நீங்கள் கேட்குறீங்க, பார்க்குறீங்க. ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியுமா? இந்த மணி நேரத்துக்குரிய வார்த்தையை தேவன் உங்களுக்கு தருகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களை அழைத்து செல்கிறேன். அப்போஸ்தலர் 20:10. உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதீர்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார். அருமையான வார்த்தை, இவன் உயிர் இவனுக்குள்ளதான் இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கிக்கும் போது அன்று ஒரு நாள் இரவில் ஐத்திகு என்ற ஒரு மனுஷன் அவன் மேல் மாடியிலிருந்து கீழே விழுந்தான். எல்லாரும் ஓடி வந்து பார்த்தாங்க, அவர் இறந்து போனார், அவர் ஜீவன் இல்லை என்று சொன்னாங்க. இதை அறிந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கீழே ஓடி வந்து அவன் மேல் விழுந்து, கலங்காதீங்க, இவர் உயிர் ஒன்றும் போகலை, இவர் உயிர் இவருக்குள்ளே தான் இருக்குது என்று அவர் சொன்னார். அவர் சொன்ன மாத்திரத்தில் அவன் உயிர் வந்தது, அவனை அவர் எழுப்பினார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இனி என்னால் உயிர் வாழ முடியாது, இனி என் பிரச்சனை என்னால் தாங்க முடியாது, இனி எனக்கு ஒன்றுமே முடியாது, போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, நான் ஒரு செத்த பிணம் போல தான் நடந்துகிட்டு இருக்கேன், நடைப்பிணமாக இருக்கிறேன் என்று சொல்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், உங்கள் உயிர் உங்களுக்குள்ளே இருக்கிறது. எப்படி? அபிஷேகம்தான். ஆமென். துவண்டு போகாதீங்க, ஐயோ நான் மடிந்து போகிறேனே என்று சொல்லாதீங்க. உயிரோடு எழுப்புகிறவர் வல்லமை உடையவர். மரித்தோரையே உயிரோடு எழுப்ப முடியுமானால் உங்கள் சோர்விலிருந்து உங்களை ஏன் கர்த்தர் எழுப்ப முடியாது? உங்கள் கவலை கண்ணீரிலிருந்து ஏன் கர்த்தர் உங்களை எழுப்ப முடியாது? ஒன்றே ஒன்று, அவர் பாதத்தில் வச்சுட்டு கர்த்தருக்குள்ள தைரியமா இந்த வசனத்தை பிடித்து, இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்று இந்த பைபிள் இந்த வசனம் சொல்லுகிறதாண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் ஜெபம் பண்ணுறேன், கையை உயர்த்திக்கோங்க. தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை தட்டி எழுப்பின ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உயிரோடு எழுப்பும் உடைய ஜீவனுள்ள வல்லமை உங்களுடைய பிள்ளைகள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆவி ஆத்துமா சரீரத்தில், ஏன் ஊழிய பாதையில், விசுவாச ஜீவியத்தில், பொருளாதாரத்தில், பலவீனத்தில் உங்களுடைய பிள்ளைகள் துவண்டு போயிருந்தால் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்த இப்பொழுதே எழுப்ப ஆரம்பிச்சிட்டிங்க ஆண்டவரே, எழுப்ப ஆரம்பிச்சிட்டிங்க ஆண்டவரே. அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு தவித்தாலே எழுந்துரு என்று சொல்லும்போது அந்த சத்தம் மரித்து போனது. ஆண்டவரே, தவித்தாலே எழுப்பினது அல்லவா, உங்களுடைய பிள்ளைகள் எழும்பட்டும், தவித்தாள்கள் எழும்பட்டும், ஐத்து எழும்பட்டும். தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். ஜபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை எழுப்பிட்டாரு. இனி பழைய பிரச்சனையை திரும்ப திரும்ப பேசாதீங்க. புதிய பாதை திறக்கப்படும், சரியா? இந்த நம்பிக்கையோட மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாமல் நீங்கள் ஷேர் பண்ணணும். முடிஞ்சால் இந்த மெசேஜ் கேட்டிங்களே, வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி அனுப்பி, சரியா, கத்துடைய பிள்ளைங்க தமிழிலோ ஆங்கிலத்திலோ, ஏன் ஹிந்தியில் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹிந்தி மொழி இல்லை கேட்டவங்க, உங்களை சார்ந்த கத்துடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டோம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299543636. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.